ரஃபா நகருக்குள் தரை தாக்குதலை தொடங்கப் போகிறோம் என்று கடந்த சில மாதங்களாகவே இஸ்ரேல் கூறிக்கொண்டிருந்தது ரஃபா நகருக்குள் தரை தாக்குதல் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் தடுத்துக் கொண்டிருந்தன அதே நேரத்தில் ரஃபா தரை தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது மறுபக்கமாக பணிய கைதிகளை விடுவித்தல் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு ஒப்பந்தத்துக்கான இஸ்ரேலின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்த ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹேங்யி நாம் ஒப்பந்தத்துக்கு தயார் என்று அறிவித்த சிறிது நேரத்தில் ரஃபா நகருக்குள் புகுந்தது இஸ்ரேலிய ராணுவம் இந்த விவகாரத்தில் தந்திரமாக வெவ்வேறு கோணங்கள் உள்ளன காய் நகர்த்தல்கள் காய் வெட்டல்கள் எல்லாமே உள்ளன முதலில் நாம் ராணுவ கோணத்தை பார்க்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் காசா பகுதியில் ரஃபா நகருக்குள் தெற்கு நோக்கி நகர்ந்த இஸ்ரேலிய ராணுவ டேங்கல் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான முக்கியமான ரஃபா எல்லை கடவையை கைப்பற்றின அதுவே இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரதான நோக்கம் என்ன என்பதை புரிய வைத்தது ஒரு விதத்தில் சொல்ல போனால் இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த நகர்வு இப்படித்தான் இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளிகளிலும் அதை குறிப்பிட்டிருந்தோம் ரஃபா நகருக்குள் புகுந்த இஸ்ரேலிய ராணுவ டேங்க்கள் வேறு அங்கும் செல்லாமல் வேறு எந்த இடத்தையும் கைப்பற்றாமல் நேரே எகிப்திய எல்லைக்கு சென்றது ஏன் அதுதான் ஹமாஸின் உயிர் மூச்சு என்பது அவர்களுக்கு தெரியும் அதன்பின் அவர்களது நகர்வை கவனித்து பாருங்கள் ரஃபா நகருக்கு உள்ளே தெற்கே எகிப்திய எல்லையோடு நகர்ந்து அந்த பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் மொத்தத்தில் ரஃபா பகுதியின் தெற்கு எல்லை இப்போது சீல் பண்ணப்பட்டுள்ளது தரைப்போர் பற்றி முதலில் எந்த தகவலையும் வெளியிடாத இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இன்று மதியம் வெளியிட்ட முதலாவது அறிவிப்பு இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் ரஃபா நகர எல்லைக் கடவையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளது என்பதுதான் இந்த ஏரியா காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு கடவை மற்றும் முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதிக்கு மனிதாபிமான உதவிக்கான முக்கிய நுழைவு புள்ளி அந்த பகுதி மற்றும் கடக்கும் பாதையின் செயற்பாட்டு கட்டுப்பாடு எங்களிடம் உள்ளது என்று கூறிய இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கடவுப்பாதையில் எமது ராணுவ நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று கூறினார் அங்கே என்ன ராணுவ நடவடிக்கை செய்கிறார்கள் அங்கே போர் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை ரஃபா நகரில் ஹமாஸின் நான்கு பட்டாலியன் படை பிரிவுகள் உள்ளன அவற்றை அழித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று முன்பு கூறியது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அங்கே தரியடி சுரங்கங்களில் உள்ள பணிய கைதிகளை மீட்போம் என்றும் அவர்கள் கூறினார்கள் அந்த இரண்டையும் செய்யாமல் ரஃபா நகருக்குள் உள்ள எகிப்திய எல்லைக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கிறார்கள்

அதுதான் அடுத்து வரும் சில மணி நேரத்துக்கு நடக்கும் என்று கூறினார் இஸ்ரேலிய துருப்புக்கள் எல்லை பகுதி கடவை ஏரியாவை எவ்வளவு காலத்துக்கு கட்டுப்படுத்தும் என்பதை அந்த அதிகாரி கூற மறுத்துவிட்டார் இதிலிருந்து புரிவது இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரையாரிட்டி நம்பர் ஒன் அமாசின் ஆயுதக் கடத்தல் பாதையை கண்டுபிடித்து முடக்குவது அது எகிப்திய எல்லையில் உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆயுதங்கள் எகிப்தின் ஊடாகவே காசாவுக்குள் கடத்திச் செல்லப்படுகின்றன என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை எகிப்து தொடர்ந்து மறக்கிறது அது வேறு விஷயம் எகிப்திய எல்லையைத் தவிர எங்கிருந்தும் ஆயுதங்கள் காசாவுக்குள் போக முடியாது என்பது பொது அறிவு மிகச்சிறிய பிரதேசமான காசாவில் போர் ஏழு மாதங்களாக நடக்கிறது இவ்வளவு நீண்ட போருக்கு தேவையான ஆயுத கையிருப்பு ஹமாசிடம் இருந்திருக்க வாய்ப்பில்லை காசாவின் பெரும்பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதனால் அங்கு ஆயுத தயாரிப்பும் சாத்தியமில்லை ரஃபா நகரத்தில் ஆயுத தயாரிப்பு செய்ய முடியாதபடி அந்த சிறிய நகரத்தில் நெரிசலாக ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தரையடியே செய்வதற்கும் மூலப்பொருட்கள் தேவை அது உள்ளே செல்ல முடியாதபடி ரஃபா முற்றுகையிடப்பட்டுள்ளது காசாவின் வடக்கிலும் கிழக்கிலும் இஸ்ரேல் இருக்கிறது மேற்கில் மத்திய கடல் அங்கு இஸ்ரேலிய கடற்படை உள்ளது மீதியாக இருப்பது ஒரே ஒரு திசை அது தெற்கு அந்த தெற்கு எல்லை. எகிப்திய தரைக்கு மேல் நடப்பது சாத்தியமில்லை தரையடி சுரங்கப்பாதை ஊடாகவே நடக்க வேண்டும் அதுதான் ஸ்பெஷல் ஆர் ஸ்கேனிங் ஏரியா என்பதன் அர்த்தம் ஏதோ உபகரணங்களை வைத்து எல்லை ஏரியாவின் தரையை ஸ்கேன் பண்ணுகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் தற்போதைய முக்கிய தேவை ஹமாஸின் ஆயுத வளங்கள் சங்கிலியை உடைக்க வேண்டும் சப்ளை ரூட் உடைக்கப்பட்டு விட்டால் ஹமாஸால் அதிக காலத்துக்கு போரை தொடர முடியாது அந்த வளங்கள் பாதை எங்கே இருப்பது சாத்தியமோ அந்த இடம் வரை இஸ்ரேலிய ராணுவத்தால் போக முடிந்துள்ளது அந்த இடத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முடிந்துள்ளது ஹமாஸின் ஆயுத வளங்கள் சங்கிலியை இஸ்ரேலால் உடைக்க முடிந்ததா என்பது விரைவில் தெரிந்து போகும் அமாசின் நிபந்தனைகளில் தளர்வு ஏற்பட்டால் அது நடந்துவிட்டது என்று அர்த்தம்